வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. டிஃப்ரெண்ட்டான முறையில் கேபேஜ், அதாவது முட்டை கோஸை வச்சு நம்ம ஒரு பகோடா ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் கோஸை கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அலசி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம்ஸ் போல் இருக்குது. ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக அரைஞ்சது, அதை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை பொடியாக அரைஞ்சது, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக அரைஞ்சது, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடியாக அரைஞ்சது, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கப்புக்கு 1 கப், அதாவது ஒரு 50 கிராம்ஸ் போல் இருக்கும் கடலை மாவு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணியே விடாமல் நல்லா அதை கலந்துக்கலாம். நம்ம பிசையும் போதே அந்த வெங்காயமும் கோஸும் கொஞ்சம் தண்ணி விடும், நல்லா அதை அழுத்தி பிசைங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைச்சிக்கலாம். அந்த கோஸ் வெங்காயத்தில் உள்ள தண்ணியே நமக்கு மோஸ்ட்லி போதும். அப்படி தேவைன்னா லைட்டாக தெளித்து தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ நம்மளோட பகோடா குரிய கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ரொம்ப தண்ணி ஆயில் ஹீட் பண்ணி பொறிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு நம்ம ஆயில் போட்டாச்சு. இப்போது ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருந்தால் தான் கரெக்டாக நம்ம பகோடா பொறிச்சு எடுக்க முடியும். ரொம்ப சூடு இருந்ததுன்னா போட்டவுடனே கருகிடும், ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகோடாவை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். போட்டோன்னே கிளறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா அது ப்ரௌனாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம பகோடாவை ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட முட்டைக்கோஸ் பகோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரெயின் பண்ணி நம்ம ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நல்லா கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பண்ணாலும் பத்தாதுங்க, அவ்வளோ யம்மியான ரெசிபி இது. உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.